அட்ராக்டிவ் டிசைனோட கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல ஒரு இவி இருக்க முடியும் அப்படின்னா அது டாடா பஞ்ச் இவி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏற்கனவே டாடா மோட்டார்ஸ் டாடா பஞ்சோட அப்டேட்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. டாடா நெக்ஸான் மாதிரியே ஹெவிலி அப்டேட் பண்ணப்பட்ட புதிய பஞ்ச் வெளியாக இருக்கு. இந்த காரோட எலக்ட்ரிக் வெர்ஷனும் ரொம்பவே மாடர்ன் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனோட எஸ்யூவி போன்ற ஸ்டாண்ட்ஸ்ல வரவிருக்கு. இது ஆல்பா பிளாட்ஃபார்ம்ல வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கறதுனால எலக்ட்ரிபிகேஷன்ல பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பஞ்ச் இவியோட பெரிய இன்டீரியர் அப்டேட்டா 10.25 டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் மற்றும் டாடாவோட லேட்டஸ்ட் கார்கள்ல வர மாதிரியே 2-spoke glowing டாடா லோகோ, ஸ்டீரிங் வீல், ரீடிசைன் பண்ணப்பட்ட சென்டர் கன்சோல் டாடா பஞ்சோட மாடிஃபிகேஷன்ஸா இருக்க போகுது. மேலும் கியர் லீவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சென்டர் கன்சோல்ல ரொட்டேட்டிங் டயல் டாடா பஞ்ச் இவில புதிய அடிஷன் ஆயிருக்கும். டாப் எண்ட் மாடல்ஸ் ஈவன் 360 degree கேமரா கூட பஞ்ச் இவில கொடுத்திருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் டாடாவோட ஜிப்ரான் டெக்னாலஜியோட கிட்டத்தட்ட 400 km ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ற அளவுக்கு டாடா பஞ்ச் இவி வரவிருக்கு. நெக்ஸான் மாதிரியே ஸ்டாண்டர்ட் மற்றும் லாங் ரேஞ்ச் வெர்ஷனோட பஞ்ச் இவியும் 8 லட்சம் ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபைனலா ஒரு அஃபோர்டபுளான யூசபிளான பாக்கிறதுக்கும் நல்ல எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ்ல உள்ள ஒரு எலக்ட்ரிக் கார் 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்டுக்குள்ள வரவிருக்கிறதுனால பஞ்ச் இவிக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாயிருக்கு. இந்த காரோட பெட்ரோல் வெர்ஷன் மாதிரியே எலக்ட்ரிக் வெஹிக்கல்லையும் ட்ரூவான வேல்யூ ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. உங்கள்ல எத்தனை பேர் டாடா பஞ்ச் இவியை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.